குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய காணொளி வகுப்பில் நாம் பார்க்க போவது வகுப்பு 4 பாடம் 1 அன்னை தமிழே. அன்னை தமிழேன்ற பாடலை பற்றி இன்றைய காணொளி வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் குழந்தைகளே. சென்ற வகுப்பில் தமிழ் எழுத்துக்களை எல்லாம் பார்த்தோம். தமிழ் எழுத்துக்கள்லாம் உயிர் 12, மெய் 18, உயிர்மை 216 எழுத்துகள், ஆயுதம் 1, மொத்தம் 247 எழுத்துகள் இருக்குதுன்றதையெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருந்தோம். அதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். உரிமை பன்மையெல்லாம் விளக்கணும். ஒன்று இருந்தால் ஒருமை, ஒன்றுக்கு மேலே எத்தனை இருந்தாலும் அது பன்மைன்றதையும் அந்த சென்ற கூகுள் கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடுத்து பால் வகைகள் வந்து 5 பால்கள் இருக்குது. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்றதையெல்லாம் நாம் பார்த்தோம். உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி பயிற்சி தாள் உங்களுக்கு அனுப்பியிருந்தோம். அந்த பயிற்சி தாளிலேயே உயிர் குறில் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் 5 சொற்களை எல்லாம் எழுத சொல்லியிருந்தோம். உயிர் நெடில் எழுத்துக்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு எழுத்துக்கும் 5 சொற்களை எல்லாம் எழுத சொல்லியிருந்தோம். அதையெல்லாம் நீங்கள் வீட்டிலையே செஞ்சு வைங்க. எழுதி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் எப்போ கேட்குறோமோ அப்போ நீங்கள் கொடுத்தா போதுமானது. இப்போது இன்றைய காணொளி வகுப்பில் நாம் அன்னை தமிழே அப்படின்ற முதல் பாடப்பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க குழந்தைகளே, பார்க்கலாம். பாடம் 1, அன்னை தமிழே. தமிழை அன்னையாக, கடவுளாக, தாயாக வர்ணித்து இந்த பாடல் பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அன்னை தமிழே அப்படின்னா அன்னைனா தாய். தமிழ்னா தமிழனுடைய மொழி. இந்த தமிழ்மொழி நமக்கு தாயாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி நா காமராசர் அவர்கள் இந்த தமிழை புகழ்ந்திருக்கிறார்கள். மாதானா அம்மா, தாயினாலும் அம்மா. அது மாதிரி கடவுளை தமிழை தாயாக வர்ணித்து கூறுகிறார். தமிழின் பெருமையை இந்த பாடல் பகுதியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் பகுதியை படித்து பார்த்து அதனுடைய பொருள் பகுதியை அறிந்து கொள்வோம் குழந்தைகளே. முதல்ல பாடல் பகுதியை நன்றாக படித்து பார்ப்போம். பாடலை நாம் படிக்க படிக்க நீங்கள் கவனிங்க. அதற்கப்புறம் அதற்கு பொருளெல்லாம் விளக்குகிறேன். பாருங்க. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழை சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி நா காமராசர் அவர்கள் பாடியிருக்காங்க. மீண்டும் ஒரு தரம் இந்த பாடல் வரிகளை படித்து பார்ப்போம், கவனிங்க. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே. அன்னை தமிழே, அன்னைனா தாய். இந்த தமிழை தாயாக வர்ணித்து அன்னை தமிழே அப்படின்னு வர்ணிக்கிறார். என் ஆவி கலந்தவளே. என் ஆவினா ஆவினா உயிர். நான் உங்களுடைய உடல் உயிரில் கலந்தவளே, என்னுடைய உயிரில் கலந்தவளே, என்னுடைய உயிரிலேயே இருக்கின்ற தமிழே அப்படின்னு தமிழை வர்ணித்து பாடுகிறார். என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே. என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்ல, என்னை நன்றாக வளர்ப்பவளே அப்படின்னு தமிழை வர்ணித்து கூறுகிறார். என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, என்னுடன் சேர்ந்து தமிழும் வளர்கிறது அப்படின்னுட்டு, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்தும் வளர்பவளே அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். உன்னை புகழ்வதற்காகவே நான் இந்த உலகினில் பிறப்பெடுத்தேன் அப்படின்னு சொல்லி தமிழை வர்ணிக்கிறார். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே. சொல்லை கொண்டே விளையாடுவதற்காக சொல்லி கொடுத்தவளே. சொல் விளையாட்டெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தவளே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை புகழ்கிறார். சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. சொல்லில் உன்னுடைய புகழை என்னால் வர்ணிக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லி, சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு
சொல்லி கொடுத்தவளே, எனக்கு அந்த சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே அப்படின்னு சொல்லி தமிழை எவ்வளவு அழகாக அற்புதமாக நா காமராசர் வர்ணித்து கூறுகிறார். மீண்டும் பாடலை ஒரு முறை படித்து பார்ப்போம் கவனிங்க குழந்தைகளே. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே என்று நா காமராசர் அவர்கள் அழகாக தமிழை வர்ணித்து பாடல் பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க குழந்தைகளே. இவர்தான் நா காமராசர். இவர் தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு முன்னோடியாக திறந்தார். இவங்க புதுக்கவிதை நிறைய எழுதியிருக்காங்க. இவங்க எழுதின கருப்பு மலர்கள்னு ஒரு நூல் நன்றாக நல்ல சிறப்பு வாய்ந்த மலர் நிறைய நூல்களை எல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த பாடலினுடைய பொருள் பகுதி தான் இது. இந்த பொருளை நம்ம பொருள் பகுதியாக கொடுத்துருக்காங்க. அந்த பொருளையும் படித்து உங்களுக்கு விளக்கிறேன். என் அன்னையாகிய தமிழே, தமிழை வந்து அன்னையாக வர்ணித்து கூறியிருக்காங்க இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. என் அன்னையாகிய தமிழே, அன்னைனா தாய், தாயாகிய தமிழே, தமிழை தாயாக பாவித்து நா காமராசர் சொல்லியிருக்காங்க. என் ஆவி கலந்தவளேன்னு சொன்னாங்க. இங்கே ஆவினா உயிர், அந்த உயிரில் கலந்தவளே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே அப்படின்னு தமிழை வர்ணிக்கிறாங்க. உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன், உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன், சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே, சொல்லை தமிழ் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே, உனது புகழை என்னால் வர்ணிக்க முடியவில்லையே அப்படின்னு வீண் நா காமராசர் அவர்கள் நன்றாக தமிழை வர்ணித்து கூறுகிறார். வாங்க பேசலாம் பகுதியில் இந்த பாடலை வந்து ஓசை நயத்துடன் நல்ல உச்சரிய சரியான உச்சரிப்புடன் பாடி படித்து பாருங்கள். இந்த தமிழ்மொழியினுடைய சிறப்பினை கூறும் மற்ற பாடல்கள் வேறு பாடல்கள் இருந்தாலும் அதையும் நன்றாக படித்து பாருங்கள், அறிந்து வருங்க, அறிந்து கொள்ளுங்கள். அடுத்து சிந்திக்கலாமா பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் வளரும் போதே நம்முடன் சேர்ந்து வளர்வது தமிழ்மொழி, எவ்வாறு கலந்துரையாடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, நம்ம வீட்டில் பேச்சு வழக்கில் பேசுகிறோம் இல்லையா, பேசும்போதே தமிழ்லேயே வாங்க போங்க அப்படின்லாம் பேசுவோம், மரியாதையாக பேசுவோம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சொல்லினுடைய பெயர்கள்லாம், ஒவ்வொரு பொருளினுடைய பெயர்களை எல்லாம் அறிந்து கொள்வோம். ஒருத்தர்கிட்ட பேசுகிறதே தமிழ்மொழி, தாய்மொழியாக தமிழ்லேயே பேசுகிறோம். அப்போ இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழ்லேயே கலந்து பேசிக்கொள்வோம். ஒவ்வொன்று ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களுடைய கருத்துக்களை நம்ம தெரிந்து கொள்வது, இது எல்லாமே இது மாதிரி தான் தமிழ் அப்படியே நம்மளுடைய சேர்ந்து வளரும். அடுத்து படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம், படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். பாருங்க, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா, சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லி எழுதுற மாதிரி இந்த பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று பாருங்கள், அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ், அன்னை கூட்டல் தமிழே
என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆ அனந்தமிழே, ஆ அன்னை தமிழே, இ அன்னத்தமிழே, ஈ அன்னை தமிழே. முதல்ல மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. ஆ அனந்தமிழே, ஆ அன்னை தமிழே, இ அனத்தமிழே, ஈ அன்னை தமிழே. இதில் ஆ அன்னை தமிழே என்பது சரியான விடை. ஆக்கு டிக் பண்ணணும். ஆ அன்னை தமிழே என்பது சரியான விடை. அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ அன்னை தமிழே என்பது சரியான விடை. அடுத்து இரண்டு பாருங்க. பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆ பிறப்பு கூட்டல் பெடுத்தேன், ஆ பிறப்பு கூட்டல் எடுத்தேன், இ பிறப்புட்டல் எடுத்தேன், ஈ பிறப்ப கூட்டல் எடுத்தேன். மீண்டும் ஒரு தினம் விடையை வாசிக்கிறோம் கவனிங்க குழந்தைகளே. ஆ பிறப்புட்டல் பெடுத்தேன், ஆ பிறப்பு கூட்டல் எடுத்தேன், இ பிறப்பு கூட்டல் எடுத்தேன், ஈ பிறப்ப கூட்டல் எடுத்தேன். இதில் சரியான விடை வந்து ஆ பிறப்பு குட்டல் எடுத்தேன் என்பது சரியான விடை. ஆ டிக் பண்ணணும். பிறப்பு குட்டல் எடுத்தேன் என்பதை டேஸில் எடுத்து எழுதணும். பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பிறப்பு குட்டல் எடுத்தேன் என்பது சரியான விடை. அதே டேஸில் எடுத்து எழுதணும். அடுத்து மூன்றாவது பாருங்கள். மறந்துண்ணை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். மறந்துண்ணை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆ மறந்து கூட்டல் துண்ணை, ஆ மறந்து கூட்டல் துண்ணை, இ மறந்து கூட்டல் உண்ணை, ஈ மறந்து கூட்டல் உண்ணை. மீண்டும் ஒரு தரம் விடையெல்லாம் வாசிக்கிறேங்க அவனிங்க குழந்தைகளே. அ மறந்து குட்டல் துண்ணை, ஆ மறந்து குட்டல் துண்ணை, மறந்து குட்டல் உண்ணை, ஈ மறந்து குட்டல் உண்ணை. அப்போ இதில் மறந்துண்ணை என்ற சொல்லுக்கு வந்து பிரித்தெழுதணும்னா ஈ சரியான விடை, மறந்து குட்டல் உண்ணை என்பது சரியான விடை. பாருங்கள் ஈக்கு டிக் பண்ணணும். மறந்து குட்டல் உண்ணை என்ற சொல்ல டேஸில் எடுத்து எழுதணும். மறந்துண்ணை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இ மறந்து குட்டல் உண்ணை என்பது சரியான விடை. இப்போ டேஸில் மறந்து குட்டல் உண்ணை எழுதணும். இந்த ஈக்கு டிக் பண்ணணும். அடுத்து நான்காவது பாருங்கள். சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். பாருங்கள் ஆ சிறப்பு குட்டல் அடைந்தேன், ஆ சிறப்பு குட்டல் அடைந்தேன், இ சிறக்குட்டல் படைத்தேன், ஈ சிறப்ப குட்டல் அடைந்தேன். மீண்டும் ஒரு தன விடையெல்லாம் வாசிக்கலாம் கவனிந்த குழந்தைகளே. ஆ சிறப்பு குட்டல் அடைந்தேன், ஆ சிறப்பு குட்டல் அடைந்தேன், இ சிறக்குட்டல் படைந்தேன், ஈ சிறப்ப குட்டல் அடைந்தேன். இதில் அ என்பது சரியான விடை. ஆல டிக் பண்ணணும்.
சிறப்பு குட்டல் அடைந்தேன் என்பது சரியான விடை. ஆக்கு டிக் பண்ணிவிட்டு சிறப்பு குட்டல் அடைந்தேன்றதை டேஸில் எடுத்து எழுதணும். மீண்டும் ஒரு தடவை வாசிக்கலாம் குழந்தைகளே. சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ சிறப்பு குட்டல் அடைந்தேன். சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ சிறப்பு குட்டல் அடைந்தேன் என்பது சரியான விடை. அடுத்து ஐந்து பாருங்கள். எண்ணில் என்ற சொல்லின் பொருள் டேஸ். எண்ணில் என்ற சொல்லின் பொருள் டேஸ். ஆ உனக்குள், ஆ நமக்குள், ஈ உலகுக்குள், ஈ எனக்குள். ஆ உனக்குள், ஆ நமக்குள், ஈ உலகுக்குள், ஈ எனக்குள். எனக்குள் என்பது சரியான விடை. ஈ எனக்குள் டிக் பண்ணணும். எனக்குள்ன்ற சொல்ல டேஸில் எடுத்துருதணும். எண்ணில் என்ற சொல்லின் பொருள் ஈ எனக்குள் என்ற சொல் சரியானது என்ற பொருள் வந்து சரியானது. எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள். ஈ எனக்குள் என்ற சொல்ல டேஸில் எடுத்து எழுதணும் குழந்தைகளே. அடுத்து பக்கம் மூன்று பாருங்கள். வினாக்களுக்கு விடையெழு அப்படின்னு சொல்லி வினாக்கள் ஒரு மூன்று கொடுத்துருக்காங்க. அந்த வினாக்களுக்கு விடையை நம்ம இப்போ சொல்வோம். அடுத்து உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் நோட்டு PDF அனுப்புவேன். அதை பார்த்து நீங்கள் வினாக்களுக்கெல்லாம் விடை எழுதிக்கலாம். கவனிங்க குழந்தைகளே, இந்த வினாக்களுக்கான விடையை உங்களுக்கு சொல்லிடுவேன். எப்படின்றத சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டை PDF ஆக்கி கொடுத்ததை அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். கவனிங்க, முதல் இது பாருங்கள். முதல் வினா, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார் அப்படின்னு முதல் வினா கொடுத்துருக்காங்க. நமக்கு பாடப்பகுதியில் பாடல் பகுதியில் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார்னு சொன்னாங்க. தமிழ் தானே, தமிழ் அன்னை தானே கொடுத்துருக்காங்க. தமிழை, தமிழ் மொழியை தானே தமிழ் அன்னையாக பாவித்து நான் காமராசர் அவர்கள் சொல்லியிருக்காங்க தானே. அப்போ சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார் என்ற வினாவிற்கு விடை பாருங்கள். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் தமிழன்னை ஆவாள் அப்படின்னு எழுதணும். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் தமிழன்னை ஆவாள் அப்படின்னு எழுதணும். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் தமிழன்னை ஆவாள். அடுத்து இரண்டாவது வினா பாருங்கள். எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இரண்டாவது வினாவை மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன் குழந்தைகளே, கவனமாக கேளுங்கள். எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். பாருங்கள் இரண்டாவது வினாவிற்கான விடை பாருங்கள். தமிழினுடைய புகழை சொல்ல முடியவில்லைன்னு கடைசி வரியில் நமக்கு கொடுத்துருக்காங்க தானே. அப்போ நாம் இதற்கு விடையாக தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். மீண்டும் ஒரு தரம் விடையை சொல்கிற கவனிங்க குழந்தைகளே. தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நீங்கள் எதைன்ற சொல்ல எடுத்துடணும். அந்த இடத்துல தமிழின் புகழைன்னு எழுதிட்டு சொல்ல முடியவில்லை என்றது எல்லாமே வினாவிலே இருக்குது. இதுபோல் எளிமையாக நீங்கள் படித்து பார்த்து எழுதிக்கலாம் குழந்தைகளே. எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் என்ற இரண்டாவது வினாவிற்கான விடை பாருங்கள். தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்து மூன்றாவது வினா பாருங்கள். இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார். இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார். பாருங்கள் நாலு பாயிண்ட்டை நமக்கு நாலு இதாக கொடுத்துருக்காங்க.
ஒன்று தாயா சொல்லியிருக்காங்க, என்னை வளர்க்கும்போது வளர்ந்த தமிழேன்னு சொல்லியிருக்காங்க, என்னுடன் சேர்ந்து வளர்பவளேன்னு சொல்லியிருக்காங்க, சொல் விளையாட்டு விளையாட சொல்லித்தந்த என் தமிழே அப்படின்னு சொல்லி தமிழை வர்ணித்திருக்காங்க. அப்போ நாலு பாயிண்ட்டாக வர்ணித்திருக்காங்க. அந்த நாலு பாயிண்ட்டு ஒன்று வந்து என் தாயாகிய தமிழே, ஒன்று வந்து என் தாயாகிய தமிழே, அடுத்து என்னை வளர்க்கும் தமிழே, அடுத்து என்னுடன் வளரும் தமிழே, அடுத்து சொல் விளையாட்டு விளையாட சொல்லித்தந்த என் தமிழே என்று இப்பாடலின் ஆசிரியர் தமிழை புகழ்கிறார். மீண்டும் ஒரு தரம் விடைய சொல்லலாம் கவனிங்க குழந்தைகளே. என் தாயாகிய தமிழே, என்னை வளர்க்கும் தமிழே, என்னுடன் வளரும் தமிழே, அடுத்து சொல் விளையாட்டு விளையாட சொல்லித்தந்த என் தமிழே என்று இப்பாடலின் ஆசிரியர் நா காமராசர் அவர்கள் இவங்க இந்த தமிழை அழகாக புகழ்கிறார். இதுபோன்று நீங்களும் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் அழகாக எழுதியிருங்க குழந்தைகளே. மீண்டும் ஒரு முறை இந்த வினா விடைகளை அறிந்து கொள்வோம் கவனிங்க குழந்தைகளே. சொல்லில் விளையாட சொல்லித்தந்தவள் யார், சொல்லில் விளையாட சொல்லித்தந்தவள் யார், அதற்கு விடை பாருங்கள், சொல்லில் விளையாட சொல்லித்தந்தவள் தமிழன்னை ஆவாள், சொல்லில் விளையாட சொல்லித்தந்தவள் தமிழன்னை ஆவாள். அடுத்து இரண்டாவது வினா பாருங்கள், எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார், இதற்கு விடை பாருங்கள், தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இரண்டாவது வினாவை மீண்டும் ஒரு முறை வாசிப்பேன் குழந்தைகளே கவனிங்க. எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்து மூன்றாவது வினா பாருங்கள், இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார். மீண்டும் ஒரு முறை வினாவை படிக்கிறேன் கவனிங்க குழந்தைகளே. இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார், இதற்கு விடை பாருங்கள். நான்கு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று, என் தாயாகிய தமிழே, அடுத்து என்னை வளர்க்கும் தமிழே, அடுத்து என்னுடன் வளரும் தமிழே, அடுத்து சொல் விளையாட்டு விளையாட சொல்லித்தந்த என் தமிழே என்று இப்பாடலின் ஆசிரியர் தமிழை புகழ்கிறார். ஒன்று வந்து தாயாகி தமிழேன்னு புகழ்ந்திருக்காங்க, அடுத்து என்னை வளர்க்கும் தமிழேன்னு புகழ்ந்திருக்காங்க, அடுத்து என்னை என்னுடன் வளரும் தமிழே அப்படின்னு புகழ்கிறாங்க, அடுத்து சொல் விளையாட்டு விளையாட சொல்லித்தந்த தமிழே அப்படின்னு சொல்லி தமிழை அழகாக நா காமராசர் புகழ்கிறார். இதுபோன்று நீங்களும் ஒவ்வொரு வினாவிற்கான விடைகளையும் நன்றாக படித்து பாருங்க குழந்தைகளே. அடுத்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், எண்ணெய் எண்ணில், எண்ணெய் எண்ணில், இதில் எண்ணெய் எண்ணில் என்ற சொல்லில் ஏ இந்த முதல் சொல் மட்டும் முதல் எழுத்து மட்டும் ஒரே எழுத்தில் தொடங்குற மாதிரி இருக்குது. அப்போ இது போன்று ஒரே எழுத்தில் தொடங்குகிற சொற்களை மற்ற டேஸில் நாம் எடுத்து எழுதணும். பாடலை நன்றாக முன்பக்கமாக பார்த்துடணும். அந்த பாடலை நல்லா உற்று பார்த்துட்டு ஒவ்வொன்றிலையும் இருக்கின்ற முதல் எழுத்து ஒரே எழுத்தில் தொடங்குகிற மாதிரி சொற்களை நாம் டேஸில் எடுத்து எழுதணும். இப்போ எல்லாருமே முன்பக்கமாக பக்கம் ஒன்றில் இருக்கின்ற அந்த பாடல் பகுதியை எடுத்து பார்க்கலாம்.
என்னை எண்ணில்னு ஒரு சொல் அவங்க உதாரணத்திற்கு கொடுத்துருக்காங்க. மற்ற டேஸில் இருக்கிற சொற்களைக்கெல்லாம் நாமளே எடுத்து எழுதலாம். பாருங்கள், உன்னை, உ இன் நை, உன்னை, உன்னைன்ற சொல்லையும் ஊ எழுத்திருக்குது முதல் எழுத்து. உலகில், உலகில்ன்ற சொல்லுலையும் ஊ எழுத்திருக்குது, உ ல ஹி இல், உலகில். உன்னை உலகில்ன்ற சொல்ல அடுத்த டேஸில் நாம் எழுதலாம். பாருங்கள், உன்னை உலகில், ஊ எழுத்துலேயே ஒரே எழுத்துலேயே தொடங்கியிருக்கா, அப்போ அந்த சொல்லை நாம் எடுத்து எழுதலாம். அடுத்தது ஒரே எழுத்தில் தொடங்குகிற சொல் பாருங்கள், சொல்லில், சொல்லில், சோ இல் லி இல், சொல்லில், சொல்லின்ற சொல்லை எழுதலாம். சொல்ல, சோ இல் ல, சொல்ல, சொல்லில், சொல்ல, சோ எழுத்து ஒரே எழுத்தில் தொடங்குகிற சொல், அப்போ அந்த சொல்லில் சொல்ல என்ற சொல்லை நம்ம எடுத்து எழுதலாம் குழந்தைகளே. அடுத்து பாருங்கள், வளர்ப்பவளே, வளர்ப்பவளே, வளர்பவளே, இந்த இரண்டுலையும் வ எழுத்து ஒரே எழுத்தில் தொடங்குகிற சொல், வ ல இர் இப்ப வ லே, வளர்ப்பவளே, வ ல இர் வ வ லே, வளர்பவளே, இந்த இரண்டு சொல்லையும் வ எழுத்து ஒரே எழுத்தில் தொடங்குகிற சொல். இப்போ மூன்று டேஸ்லேயும் ஒவ்வொரு சொல்லை நம்ம எழுதிட்டோம். பாருங்கள், முதல் டேஸில் உன்னை உலகில், உன்னை உலகில், ஊ எழுத்து ஒரே எழுத்தில் தொடங்குகிற சொல். அடுத்து சொல்லில் சொல்ல, சொல்லில் சொல்ல, இதுலேயும் சோ எழுத்து ஒரே எழுத்தில் தொடங்குகிற சொல். அடுத்து வளர்பவளே, வளர்ப்பவளே, வளர்பவளே, வளர்ப்பவளே, இதுலேயும் வ எழுத்து ஒரே எழுத்தில் தொடங்குகிற சொல். இது போன்று நீங்களும் உங்களுடைய புத்தகத்தில் அழகாக சொல்லிக்கொண்டே அழகாக எழுதியிருங்க குழந்தைகளே. அடுத்து நாம் இரண்டாவது பகுதியாக இருக்கின்ற பகுதியை பார்ப்போம். கவனிங்க குழந்தைகளே, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஒரே ஓசையில் முடிகின்ற சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று மட்டும் உதாரணத்துக்கு அவங்களாகவே கொடுத்துருக்காங்க. கலந்தவளே அப்படின்றத அவங்களே கொடுத்துட்டாங்க. மற்ற சொற்களை நாமளாகவே பாடலை நன்றாக உற்று கவனித்து படித்து பார்த்து நாம் எழுதணும். கவனிங்க, கலந்தவளேன்ற சொல் அவங்களாகவே கொடுத்துருக்காங்க. நாம் மற்ற ஒரே ஓசையில் தொடங்க முடியும் சொற்களை எல்லாம் எடுத்து எழுதுவோம். பாருங்கள், பாடலில் கலந்தவளேன்னு இருக்கிற மாதிரி வளர்பவளே, வளர்ப்பவளே, தந்தவளே, முடியலையே, இது போன்று ஒரே ஓசையில் முடிகிற சொற்கள் எல்லாம் இருக்குது. அதை எல்லாமே நாம் இந்த டேஸில் எடுத்து எழுதுவோம். வளர்ப்பவளே, வ ல இர் இப்ப வ லே, வளர்ப்பவளே, வளர்பவளே, வ ல இர் ப வ லே, வளர்பவளே, தந்தவளே, த இன் த வ லே, தந்தவளே. அடுத்து முடியலையே, 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 எல்லாத்துலேயும் ஏன்ற மாதிரி முடிகிற மாதிரி, லே ஏ அப்படின்னு நீண்டு முடிகிற மாதிரி இருக்குது. கலந்தவளே, வளர்ப்பவளே, வளர்பவளே, தந்தவளே, முடியலையே அப்படின்னு நீண்டு ஒரே ஓசையில் முடிகிற மாதிரியான சொற்கள் இருக்குது. இதை இந்த டேஸில் நீங்களும் எடுத்து எழுதியிருங்க குழந்தைகளே. இப்போது இந்த இரண்டு பகுதியையும் ஒரு முறை வாசிக்கிறேன். அதை பார்த்து நீங்களும் நன்றாக கவனித்து அதை சொல்லிக்கொண்டே உங்களுடைய புத்தகத்திலையும் இந்த பக்கத்தில் நீங்களாக அழகாக எழுதியிருங்க குழந்தைகளே. எல்லாருமே உங்களுடைய புத்தகத்தில் பென்சிலில் தான் எழுதணும். புத்தகத்தில் பென்சிலில் எழுதுங்க. கிளாஸ் ஒர்க் நோட்டில் பேனாவில் எழுதுங்க. அடுத்து இந்த பகுதியை வாசித்து காமிக்கிறேன் குழந்தைகளே. அதை நன்றாக பார்த்துக்கோங்க, படித்து பாருங்கள். முதல் பகுதியில் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று உதாரணத்துக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க.
எண்ணெய் எண்ணில். மீதி டேஸில் நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், உன்னை உலகில், சொல்லில் சொல்ல, வளர்ப்பவளே வளர்பவளே. உன்னை உலகில், உ எழுத்து ஒரே எழுத்தில் தொடங்கியிருக்கு. சொல்லில் சொல்ல, சோ எழுத்து ஒரே எழுத்தில் தொடங்கியிருக்கு. வளர்ப்பவளே வளர்பவளே, வ எழுத்தில் ஒரே எழுத்தில் தொடங்கியிருக்கு. அடுத்து இரண்டாவது பகுதியை ஒரு முறை வாசிக்கலாம் குழந்தைகளே, கவனிங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கலந்தவளே, கலந்தவளேன்ற சொல் அவங்களாகவே கொடுத்துருக்காங்க. நாம் மற்ற சொற்களை எழுதியிருப்போம், எழுதிடுவோம் கவனிங்க. வளர்ப்பவளே, வ ல இர் இப்பவளே, வளர்ப்பவளே வளர்பவளே, வ ல இர் ப வளே வளர்பவளே. தந்தவளே, த இன் த வளே தந்தவளே. முடியலையே, முடியலையே முடியலையே. கலந்தவளே, வளர்ப்பவளே, வளர்பவளே, தந்தவளே, முடியலையே. இதுபோன்று நீங்களும் உங்களுடைய புத்தகத்தில் அழகாக சொல்லிக்கொண்டே எழுதியிருங்க குழந்தைகளே. அடுத்து செயல் திட்டம் பகுதியில் மொழியின் சிறப்பினை கூறும் இரண்டு பாடல்களை எழுதி வந்து படித்து அல்லது பாடி காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற மொழியின் சிறப்பினை எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அந்த மொழியினுடைய பாடல்களை ஏதாவது இருந்தால் பாடி பாருங்கள் குழந்தைகளே. பாடலை நிறைவு செய்வோம்ன்ற இந்த பகுதியில் இந்த படத்தில் ஒரு குட்டி தம்பி இந்த பட்டாம்பூச்சி கூட பாடுற மாதிரி இருக்குது. இந்த பாடல் வரி பகுதியில் ஒரு சில பகுதி வந்து விடுபட்டு டேஸாக கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை நம்மளை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. நான் இந்த பகுதியை நிறைவு செய்து தருகிறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் அந்த பாடலை நிறைவு செய்யலாம். பாருங்கள், பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் வா. டேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மாதிரி இருக்குது. அந்த டேஸில் நான் வந்து எனக்கு பிடித்த வடிவத்தில் பாடி காமிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் எழுதலாம். பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் பறந்து வா. பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் பறந்து வா. பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க ஆசையாய், பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க ஆசையாய். தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக இருக்கவா. தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக இருக்கவா. இது மாதிரி நான் எனக்கு பிடித்த வடிவத்தில் பாடலை நிறைவு செய்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் பாடலை நிறைவு செய்யலாம் குழந்தைகளே. மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பாடி பார்ப்போம் குழந்தைகளே. பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் பறந்து வா. பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க ஆசையாய், தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக இருக்கவா. தொட்டு உன்னை பார்க்கவா, தோழனாக இருக்கவா. அடுத்து சொல் உருவாக்கலாமா. இந்த சொல் உருவாக்கலாமா பகுதியில் ஒரு அழகான மீன் தொட்டிக்குள்ள சில எழுத்துக்கள்லாம் இருக்குது, அதை கொண்டு நாம் புதிய சொல்லை உருவாக்கலாம். நான் ஒரு நான்கு சொல்லை எனக்கு பிடித்த வடிவத்தில் எழுதுகிறேன். நீங்களும் உங்களுக்கு எந்தெந்த சொற்களை எழுதலாமோ அதை எழுதலாம் குழந்தைகளே. இந்த எழுத்துக்களை கொண்டு புதிய சொல்லை உருவாக்கலாம் பாருங்கள். அ இன் நை, அன்னை. அ இன் நை, அன்னைன்ற சொல் உருவாக்கலாம். கு ல இன் தை, குழந்தை. கு ல இன் தை, குழந்தை. அடுத்து க வி ய ர ச இர், கவியரசர். க வி ய ர ச இர், கவியரசர். அடுத்து தமிழ் மொழி, த மி இல் மொழி, தமிழ் மொழி.
இது மாதிரி நிறைய சொற்களை உருவாக்கலாம். நீங்கள் இந்த கிளாஸில் இது மாதிரி சொல்ல உருவாக்கி எழுதுங்கள் குழந்தைகளே. அடுத்து வண்ணம் தீட்டி மகிழ்வோம். இந்த வண்ணம் தீட்டி மகிழ்வோம் பகுதியில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் எண்கள்லாம் சின்ன சின்னதாக எழுதியிருக்காங்க. அது பக்கத்தில் டாட் புள்ளியெல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒன்று இரண்டு எண்கள்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, இந்த படத்தை நன்றாக உற்று கவனிக்கணும். அந்த படத்திலிருந்து நம்ம ஒன்று என்ற இரண்டுன்ற எண்களை மட்டும் அப்படியே இணைத்துக்கிட்டே போயிட்டோம்னாக்கா அதில் ஒரு வடிவாந்த உருவம் வரும். அது என்ன படமோ அதனுடைய உருவம் வரும். அப்போ அந்த உருவத்தை பார்த்துட்டு அந்த உருவத்திற்கு உரிய வண்ணங்களை நீங்கள் உங்களுக்கு பிடித்த வண்ணங்களையும் இட்டு மகிழலாம். உங்களுக்கு பிடித்த வண்ணங்களையும் இடலாம், இல்லை ப்ரௌன் தான் இடணும், பிளாக் தான் இடணும்னு எந்த வடிவமோ அது வேணாலும் இட்டுக்கலாம். அப்போ இந்த புள்ளிகளை இணைத்து, அந்த எண்களை இணைத்து நாம் இந்த படத்தை உருவாக்குவோம். இப்போ ஒன்றுன்னு இருக்குது. அப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு வரிசையாக அந்த எண்களை இணைக்கணும். இணைத்துட்டாக்கா இந்த படம் நமக்கு வந்துடும். அந்த படத்தில் உங்களுக்கு பிடித்த வடிவங்களை வண்ணங்களை அழகாக தீட்டலாம் குழந்தைகளே. அதுதான் இந்த வண்ணம் தீட்டி மகிழ்வோன்ற பகுதி. இந்த நாய்ப்படத்திற்கு ஒரு வண்ணம், அந்த குட்டி குழந்தைக்கு ஒரு வண்ணம்ன்ற மாதிரி உங்களுக்கு எந்த வண்ணம் பிடிக்குதோ அந்த வண்ணத்தை இட்டு மகிழலாம் குழந்தைகளே. அடுத்து அறிந்து கொள்வோம் பகுதியில், தமிழ் செல்வி தமிழரசன் என்பன போல தமிழ் மொழியை மட்டுமே பெயராக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி போர்டு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னாக்கா, இந்த குட்டி குழந்தைக்கு ஒருத்தருக்கு பேர் தமிழ் செல்வி, அந்த பொண்ணுக்கு, அந்த தம்பிக்கு தமிழரசன். இவங்கள்லாம் தமிழ் மொழியை மட்டுமே தான் பெயராக பயன்படுத்த, தமிழ் சொல்லையே தான் அவங்க வீட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் பயன்படுத்துவாங்களாம். அது மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருள்களையெல்லாம் நீங்களும் தமிழ் சொற்களையே பயன்படுத்தி பாருங்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்களை என்னென்னாக்கா, லைட்டுக்கு மின் விளக்கு, மின் விசிறி, அடுப்பு, இந்த மாதிரி தமிழ் சொல்லையாக ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிடித்த மாதிரி தமிழ் சொற்களையாக சொல்லி பாருங்கள் குழந்தைகளே. அது மட்டும் இல்லாமல் இவங்க சாலையில் போகும்போது எந்த பொருள்களை பார்த்தாலும் அதனுடைய பெயர் தமிழ் பெயர்களை அறிந்து கொள்வோம்னு ஆர்வமாக சாலைன்னு ரோட்டில் பார்க்கும்போது ரோடுக்கு சாலைன்னு சொல்வாங்க. அப்புறம் பஸ்ஸு போச்சுன்னா அதை பார்த்துட்டு பேருந்து, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவங்க தமிழ் பெயர்களை அறிந்து கொள்ள பயன்படுத்தி கொள்ள மிகவும் ஆசைப்படுவாங்களாம். அடுத்து லேப்டாப்பை பார்த்தோம்னாக்கா மடிக்கணினி, செல்ஃபோனை பார்த்தோம்னாக்கா கைபேசி, டிவி பார்த்தோம்னாக்கா தொலைக்காட்சி, இது மாதிரி ஒவ்வொரு பொருள்களையும் தமிழ் பெயர்களாக, அதனுடைய தமிழ் பெயர்கள் என்ன, ஆங்கில பெயர்கள் என்னன்னு எல்லாத்தையும் அறிந்து கொள்ள மிகவும் விருப்பத்தோடு இருப்பாங்களாம் இந்த தமிழ் செல்வியும் தமிழரசனும். நீங்களும் அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்கள், வெளியில் நீங்கள் பார்க்க வேண்டிய பொருள்கள் எல்லாமும் தமிழ் பெயர்களும் அறிந்து கொள்ளுங்கள். ஆங்கில பெயர்கள் மட்டும் அறிந்து கொண்டால் பத்தாது, தமிழ் பெயர்களையும் அறிந்து கொள்ளுங்கள் குழந்தைகளே. எல்லோரும் கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துக்கோங்க. அதில் இது போன்று அழகாக எழுதிடுங்க. அழகாக இடைவெளி விட்டு இது மாதிரி எழுதிடுங்க. பாருங்கள், பாடம் ஒன்று அன்னை தமிழே, ரோமன் ஒன்றில் பொருள் தருக எண்ணில் எனக்குள், எண்ணில் எனக்குள், நித்திலம் முத்து, நித்திலம் முத்து. அடுத்து ரோமன் இரண்டு பிறப்பெடுத்தேன், பிறப்பு குட்டல் எடுத்தேன், பிறப்பெடுத்தேன், பிறப்பு குட்டல் எடுத்தேன். அடுத்து சிறப்படைந்தேன், சிறப்பு குட்டல் அடைந்தேன், சிறப்படைந்தேன், சிறப்பு குட்டல் அடைந்தேன். அடுத்து மறந்துண்ணை, மறந்து குட்டல் உன்னை, மறந்துண்ணை, மறந்து குட்டல் உன்னை. இது போன்று எழுதியிருங்க. அடுத்து சேர்த்து எழுதுக மூன்றாவது ரோமன், அன்னை குட்டல் தமிழே, அன்னை தமிழே, அன்னை குட்டல் தமிழே, அன்னை தமிழே. அடுத்து நான்காவது ரோமன் வினா விடை, ஒன்று சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார், அதற்கு விடை பாருங்கள், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் தமிழன்னை ஆவாள்.
அடுத்து இரண்டாவது வினா, எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதற்கு விடை பாருங்க, தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்து மூன்றாவது வினா, இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார்? ஒன்று, என் தாய் ஆகிய தமிழே. அடுத்து, என்னை வளர்க்கும் தமிழே. அடுத்து, என்னுடன் வளரும் தமிழே. அடுத்து, சொல் விளையாட்டு விளையாடச் சொல்லி தந்த என் தமிழே என்று இப்பாடலின் ஆசிரியர் தமிழை புகழ்கிறார். இதுபோன்று நீங்களும் அழகாக இடைவெளி விட்டு சொல்லிக்கொண்டே எழுதியிருங்க குழந்தைகளே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.